ஹலோ யூஎஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இஞ்சியை தேனில் ஊற வச்சு எப்படி சாப்பிட்றோன்னா பார்க்க போகிறோம். இது வந்து ஏன் அப்படி ஊற வச்சு சாப்பிட்றோம்னு சொன்னால், இஞ்சி வந்து நாங்கள் எப்போவுமே டெய்லி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பல நன்மைகளை தருது. அதனால தான் நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம். என்னென்ன நன்மை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி தேனில் ஊற வச்சதுன்றது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இங்கே இந்த சைஸ் இப்படி சிறு சிறு துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு இங்கே எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி வெட்டி வச்சுட்டு அப்புறம் இதை வந்து அரித்தட்டு அல்லது பின்னறைன்னு சொல்லப்படுற இந்த இதில் வந்து, அதாவது சின்ன சின்ன நெட்டுள்ள இந்த அரித்தட்டில் வந்து இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு போட்டு வைங்க. என்னதுக்குன்னு சொன்னால், இதில் இங்கே வெட்டி நாங்கள் கழுவும் போது வந்த அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக வடிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு முடியட்டுமில்லக்காண்டி இதை வந்து இப்படி இதில் கொஞ்சம் நேரம் அப்படி பரவி விடுங்க. ஃபுல்லாக தண்ணி என்னோட தண்ணித்தன்மை இருக்கக்கூடாது. ஆகவே தண்ணி ஃபுல்லாக வடிகிறதுக்காண்டி இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதில் அப்படி வடிய விடுங்க. அப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுக்கிற இஞ்சியை போட்டு குதப்பக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணாடி போதில் எடுத்துக்கொள்ளுங்கள். பிளாஸ்டிக் போத்தில் விட கண்ணாடி போத்தில் தான் இதுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். இது எப்படி அளவு இருக்கணும்னு சொன்னால், இதை விட அரைவாசிக்கு இஞ்சி இருக்கணும். அதாவது மேலே ஃபுல்லாக வரம்பறைக்கு நிரப்பாமல் முடிஞ்சளவு கொஞ்சம் இடம் மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு இஞ்சி நிற்கக்கூடியதாக உங்களோட இஞ்சியில் அளவுக்கேற்ப போத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் இந்த போத்தில் நீங்கள் கழுவி துடைச்ச பிறகு கொஞ்சம் வெயிலில் வச்செடுத்தா நல்ல மீனு சொன்னேன். இதில் கொஞ்சம் கூட ஈரழிப்பு இருக்கக்கூடாது. ஓகே, இந்த போத்தலுக்குள்ள இது இப்போ தண்ணி வடிஞ்சு வந்துட்டுது. இந்த இஞ்சியை போட்டுக்கொள்வோம். தேன் ஊத்த முதல் இஞ்சியை வந்து நிரப்பிக்கொள்ளுங்க போத்தலில். காரணம், தேனை ஊற்றி வச்சுட்டு இஞ்சியை வந்து போட்டிங்களேன்னு சொன்னால் இஞ்சி நாங்கள் எடுத்துக்கொண்ட அவ்வளவும் போட்டு முடிக்க இயலாது. ஏன்னு சொன்னால் தேனில் இஞ்சி மிதக்க வலிக்கட்டும். ஆகவே இஞ்சியை ஃபுல்லாக உங்கள் எடுத்துக்கொண்ட இஞ்சி அவ்வளோத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே தேனை ஊற்றி கொள்ளுவோம். ஓகே, இப்போ நாங்கள் தேனை விடுவோம். இதில் கரப்பான் தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் விளக்கி கொள்ளணுமென்ற அவசியம் இல்லை. நான் முதல் புது தேன் போத்த வந்தேன், நான் தேடி ஊர் தேனாக வாங்கினேன். இந்த கடையில் விற்கிற ஆர்டிஃபிஷியல் தேனெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளல. ஏனெண்டா அதை விட தான் உண்மை. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேன் வதையால் தான் உரிக்கும் அடைச்சிருப்பாங்க தேனை. நான் அதை தான் எடுத்து போட்டிருக்கேன். சொன்னால் அதுலேயும் எவ்வளவோ மருத்துவ குணம் இருக்குன்றதால நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதில் இதோடைய ஊரட்டு மண்ணை கண்டு விட்டுருக்கேன். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னுக்கு மேலே இடம் இருக்கணும்னு சொன்னால் அவள் இடம் இருக்கத்தக்கனியாக தேனை வந்து ஊற்றி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் வந்து கடைசியில் அடிவரைக்கும் சொல்லணும். அப்போ தான் அடியில் இருக்கிற எங்கேயும் ஊறும். கொஞ்சம் ஆட்டி ஆட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அடி வரைக்கும் இங்கே பாருங்கள் வந்திருக்குது. இது ஃபுல்லாக இங்கே இந்த இஞ்சி வந்து தேனில் வந்து இன்னும் நினையலை. ஃபுல்லாக நினையக்கூடிய மாதிரி போத்தில் குலுக்கி குலுக்கி தேனை அடி வரைக்கும் விடுங்க. இங்கே பாருங்கள், மேலே விட்ட தேனை காணியில் இன்னும் கொஞ்சம் விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தேன் வந்து அடி வரைக்கும் போய் இஞ்சியோட ஃபுல்லாக சேர்ந்துட்டு. ஓகே, இதை வந்து இப்படியே நல்லா இறுக்கமாக மூடி வைங்க. மினிமம் 1 மாதமாவது இது தேனில் ஊறுனா தான் இந்த இஞ்சியை எடுத்து அப்படியே நாங்கள் வாயில் போட்டு பச்சையாக மென்று தின்னக்கூடிய அளவுக்கு வரும். இல்லையானு அதாவது மினிமம் 1 மந்த் ஆகும் இந்த இஞ்சின்ற சுவை வந்து
மாறுறதுக்கு. அந்த சுனைப்புத்தன்மையும் சுவையும் வந்து மாறி நாங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இதை வந்து டெய்லி நாங்கள் ஒரு 3 to 5 வீதம் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னால் எவ்வளவோ நன்மை இருக்குது. என்னென்ன நன்மைன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டைட்டாக மூடிட்டேன் பொட்டில், எல்லாம் சீரங்கிற மாதிரி ஷேக் பண்ணி விட்டுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லெல்லாம் சேர்ந்துருக்கு. ஓகே, இது இப்படியே 1 மந்த் நல்லா ஊறட்டும். நாங்கள் இப்போ இஞ்சியும் மருத்துவ குணங்களை பார்ப்போம். அது தேனோட சேர்த்து சாப்பிட்டக்குள்ளே ஏன் தேனோட சேர்த்து சாப்பிட்றோம்ன்ற வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இஞ்சிண்ட மருத்துவ பலன்களை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாச பாதையில் ஏற்படுற தொற்றை சரி பண்ணி சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு, இருமலை குறைக்கிறது, இப்படியான வேலைகளை இந்த இஞ்சி செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூட்டு வலியால் அவதிப்படுறாங்க வந்து தினமும் இந்த இஞ்சியை வந்து தேனில் ஊறப்போட்ட இஞ்சியை வந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் மூட்டு வலியை வந்து நாளடைவில் இது குறைக்கும். புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் வந்து இந்த இஞ்சிக்கு இருக்குது. புற்றுநோய் செல்களை வந்து இந்த இஞ்சி வந்து அழிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த இஞ்சி உதவி செய்யும். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேனில் ஊற போட்டு இஞ்சியோ தேக்கண்டியாக எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் இயங்குவோமாக இருந்தால் ஒரு நாள் முழுக்க தேவையான ஆற்றலை உடலுக்கு வழங்கி சுறுசுறுப்பாக எங்களை வேலை செய்ய வைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த இஞ்சியை தேனில் ஊற போட்டு சாப்பிட்டுக்கணும். வரும்போது எந்த விதமான மெடிசின்ஸ் இல்லாமலே இதை டெய்லி 10 லிட்டர் நீரம் அதாவது காலை மாலை தேனில் ஊற போட்ட இஞ்சியை சாப்பிட்டுக்கணும் வந்தால் ஆஸ்துமா பிரச்சனைக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும். அடுத்தது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இஞ்சி வந்து குறைக்கும். அதே மாதிரி இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுத்து இதயத்தை காத்து நல்ல சக்தியை வழங்குது. இந்த ஒற்று தலைவலி, மாதவிடாய் வலி இதுள்ளவர் வந்து இந்த தேனில் ஊற போட்டு இஞ்சியை சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த ஒற்று தலைவலி மாதவிடாய் வலியெல்லாம் நீங்கிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொப்பை, ரொம்ப உடல் எடை கூடியாக வந்து இந்த தேனில் ஊற போட்டு இஞ்சியை டெய்லி சாப்பிட்டு கொண்டு வரும்போது எடை குறையும். இதோட நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் லெமனும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ணாலையும் நீங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக உங்களோட எடை குறைகிறத. வயிற்று பிரச்சனைகள்லாம் அஜீரண பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் வந்து இந்த இஞ்சி நாங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்ஏயில் ஏற்படுற பாதிப்பை இந்த இஞ்சி வந்து தடுக்குது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து தூர பிரயாணம் செய்யும்போது பஸ்ஸுலையோ போக்குலையோ ட்ரெயின்லேயோ ஏதாவது ஒன்றில் போகும்போது வாந்தி வர்ற பிரச்சனை இருக்கும். இப்படி இந்த டெய்லி இந்த இஞ்சியை சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். தேனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேனும் வந்து ஜீரணத்துக்கு நல்லது, கெட்ட கொழுப்பை கரைக்கும், இதய தசையில் உள்ள வீக்கங்களை குறைக்கும், இரத்தத்தை விருத்தியடை செய்து இரத்த சோக நோய் வராமல் தடுக்கும், நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும். இப்படி தேன்லையும் இப்படியான ரீசன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது எங்களுக்கு மிகவும் நன்மையாக அமையும். ஒவ்வொரு நாளும் 3 வேளை வேணும்னா நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட விருப்பம் இல்லாதாக்கள் அட்லீஸ்ட் 2 தடவை, அதுவும் முடியாதாக்கள் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றிலாவது 1/2 டீஸ்பூன் இந்த தேனில் ஊற போட்ட இங்கே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமான ஒருவராக இருக்க முடியுமன்றதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் முயற்சி செய்து பார்த்து பலனடைவதோடு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்காண்டி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.